என்னடா எல்லாம் ரெடியா? மிளகாப்பொடி, மண்ணெண்ணெய், மண்ணாங்கட்டி, திருப்புழுதி எல்லாம் ரெடி. என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும். முதல்ல இந்த டிஃபன் கேரியரை பிரிடா. ஹாய் பாதாம் அல்வா. அதுல 50 கிராம் மண்ணெண்ணெய் போடுறா. அதுல மிளகா பொடி அள்ளி போடுறா. 150ஆ? 100ஏ போடுறா. அடுத்ததுல என்ன? ரவா தோசை. அதுல 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்துறா. போதுமா? டேய், இதையெல்லாம் அந்த ஆள் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் என் கழுத்துல அவன் தாலி கட்டினா என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்டா. அக்கா நீ பொம்பளை, நான் எடுத்துக்கிறேன். இப்பதாண்டா நீ என் தம்பி. வட போல. சார், டிஃபன் என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம். இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பண்றது, சிகாமணிக்கு இதை சாப்பிடணும் கொடுத்து வச்சிருக்கு, அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டுன்னு ஹோட்டலுக்கு போன நீ, ஹோட்டலே இங்க வந்திருக்கு. ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம், இது ஒஸ்தியான சாப்பாடு. நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே, நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுங்க. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா திட்டுவாரு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்டு கூட அவ்வளவு தானே. ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி காரை கூட்டி பத்திரா. டிங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அக்கா, டேய் டேய் டேய், கேரியர் வேணா? கேரியர் வா, உள்ள போய் நல்லா கவனி, சாப்பிடு. சரிங்க, நடா வா 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 வா, ஜம்முன்னு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க எடுத்து வச்சுப்பினே. பரவாயில்ல, அது தனியா நான் நன்றி சொல்லிடுறேன்.